ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வதக்கல் செய்ய போகிறேன். ரொம்பவும் சிம்பிளானது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ ஃபஸ்ட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க கத்திரிக்காய் வதக்கல் பண்ணுவோம். ஆயில் ஊற்றிக்கலாம், ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம கத்திரிக்காவை போட்டுப்போம். அரைஞ்சி வச்சிருக்க கத்திரிக்காவை போட்டுப்போம். கத்திரிக்காய் போட்டு நல்ல ஒரு கலர் கலர் வச்சுட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுப்போம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். இதை நம்ம ஆயிலே தான் செய்யணும், தண்ணி விட போறதில்ல, ஆயிலே தான் செய்ய போறோம். ஆயில் பத்தினோம்னா இதை நம்ம ஆயிலே தான் செய்யணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு நம்ம கத்திரிக்காய் வதக்கல். கரண்டி வச்சு நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி சுத்தி விட்டீங்க, சீக்கிரமா வெந்துடும். ரொம்பவும் சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய டிஷ் இது கத்திரிக்காய் வதக்கல். இது வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்குலாம் ரொம்பவே அருமையா இருக்கும். இதுக்கு தேவை நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை. கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு, வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.